ஹே காய்ஸ், நாட்டின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக முழுவதும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் விமான தாங்கிய கப்பல் INS விக்ரம் தன்னுடைய முதல் சோதனை ஓட்டத்தை தொடங்கியிருக்கு. இது கொச்சின் ஷிப்யார்டில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 550 மேற்பட்ட சிறு குறு இந்திய நிறுவனங்கள் இதற்காக உழைச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 37,500 டன் எடை கொண்டதாக இருக்கும். இதில் என்னென்ன மாதிரியான விமானங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா MiG-29K அதுவும் Camo-31 மற்றும் MH-60R மல்டி ரோல் ஹெலிகாப்டரும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட லைட் ஹெலிகாப்டர்ஸும் இதில் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் இதோடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 கோடி இதற்காக செலவிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 76% வந்து நம்ம முழுவதும் இந்தியாவிலே இதோடைய பார்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் ஏற்கனவே வந்து INS விக்ரமாதித்யா அப்படின்ற விமான தாங்கிய கப்பல் இருக்குது. அது ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த இரண்டாவது கப்பல் முழுவதும் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு பெருமையான விஷயம்.